பூர்ணி என்னக்கா நிலா எங்க தெரியலையேக்கா சரி நீ போய் அவ எங்க இருக்கான்னு பார்த்து கூட்டிட்டு வா ஏய் நிலா எங்க இருக்க போறா ஆகாள் தம்பி கூட தான் இருப்பா அவள வரட்டோ நீ ரெடியாவு இல்லம்மா விடுஞ்சு இவ்ளோ நேரமாச்சு இன்னும் நான் அவளை பார்க்கவே இல்லையே இன்னும் அவ எந்திரச்சுக்க மாட்டாளோ என்னமோ அம்மா என்னம்மா பேசுற நீ இன்னும்மா தூங்கிட்டு இருக்க போறா காலையில எனக்கு நலங்க சுத்தும் போது அவ வரல முகூர்த்த படவை வாங்கும் போது வரல இப்போ அவள காணோம் நீ என்னடான்னு அவ தூங்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்ற ஏய் ஒண்ணு தூங்கிட்டு இருப்பா இல்லனா என்னமோ அவளுக்கு தான் கல்யாணம் மாதிரி உன்னை விட அதிகமா Dress பண்ணி மேக்கப் பண்ணிக்கிட்டு இருப்பாடி வந்துருவா இருந்தாலும் இருக்கும் நிலா பொதுவாவே மேக்கப் பைத்தியமாச்சேக்கா அதனால அம்மா சொன்ன மாதிரி மேக்கப் தான் போட்டுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் நீ சீக்கிரம் ரெடி ஆகுக்கா பூர்ணி நீ அவள ரெடி பண்ணு ஏய் இரு யாருக்கு ஃபோன் பண்ற நிலாவுக்கு தான் ஃபோன் பண்றேன் சொல்றத நீ கேட்கவே மாட்டியாடி அவ மேக்கப் போட்டுக்கிட்டு இப்ப ஓடி வந்துருவா பாரு நீ வா நீ வந்து உட்கார்ந்து ரெடி ஆகு இல்லம்மா நான் எதுக்கும் அவளுக்கு கால் பண்ணி பார்க்கறேன் சொல்ற பேச்ச கேட்க மாட்டாளே வா என்ன சிக்கா ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுடி நினைச்சேன் रात्रि मुल्क फोन नोंडीर पा चार्ज गाली आने दो फोन ऑफ आयर दर को आद कपरन था तुंगे आरम चंद्र पा आधा वे इन्हें एंड्री क्ले बोलर का अम्मा इधर ने बीड़ा माँ इन्हों वतुंगी टेर करते के मुन्ना डी एंड्री चुर पा अन्ना फोन ये स्विच ऑफ लव चुर कान तेरे लिए वैन ना आकाश तने के कॉल पनी पार का है अब ये रखने वे कॉर्ड पतलर का इधर नी वेर अवले ये तूर रहा जनरल நிலா வந்துருவா நீ தேவை இல்லாம ஆகாஷ் தம்பிக்கு போன் போட்டு அவரையும் குழப்பி விட்டுறாத நீ உட்காரு போன் பண்றதுல என்னமா தப்பு இருக்கு நான் ஆகாஷ்க்கு போன் பண்ணி கேக்குறேன் டெண்டல் குட் மார்னிங் கல்யாண பொண்ணு குட் மார்னிங் ஆகாஷ் என்ன காலங்காத்தால எனக்கு கால் பண்ணிருக்க இல்ல நிலா எந்திரச்சிட்டாளா நிலாவா ஆமா ஆகாஷ் காலையில இருந்து நான் அவளை பார்க்கவே இல்ல அதான் கேட்டேன் எந்திரச்சிட்டாளா என்ன சொல்றே தென்றல் நிலா உன் கூட தான இருக்கா ஏன் கூடவா ஆமா யா அக்கா கல்யாணம் முடிற வரைக்கும் நான் என் அக்கா கூட தான் இருப்பேன்னு நைட்டே ரூம்க்கு வந்துட்டாளே அப்படியா ஆமா தென்றல் அவ அப்படி தான் சொல்லிட்டு வந்தா நீ என்னனா எனக்கு ஃபோன் பண்ணி नीला एंगर ने क्या करा? इल्ला आकाश, नीला नाईट ये एंगोड़े तंगल है। इप्पा उल्ल को फोन पनी पाता, अब फोन स्विच ऑफ ने वर्द। हे, इन्ना सोल रहते हैं रेल? उन कुड़ीन तंगल है, ये एंग कुड़ीन तंगल है? अब अबे येंगर तो पोना? तंबी निंगोंने पढ़ते पढ़ा दिंगा? अबे इंगे आराचा फ्रेंड का कुड़ा ना पहले तेरी पता वाला कूटी डंडर है। सॉरी, नानु पहले तेरी पाकर है। सॉरी माफ़ ला। पुड़ी। इधर बार है। नी ये द की पता टपर रहा है। नीला इंगे ता इंगे अच्छी रुपा। ना पहले अब इंगर कं तेरी पत्ते कूटी डंडर है। नी सीख रहा रेडी अब वो कर। ना पात टपर रहा है। तेंद्रल, रेडी आती है माँ? ये ना चु ஏன் டல்லா இருக்க? இல்லப்பா. நைட்ல இருந்து நிலாவ காணோம். நிலாவ காணோமா? ஆமாப்பா. நிலா நேத்து நைட் ஆகாஷ் கூடயும் தங்கலையாம். அவளுக்கு கால் பண்ணி பார்த்தா ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. என்னம்மா நீ? என்னலாமா சொல்ற? எங்க? இருங்க இருங்க இருங்க. அவ கூட சேர்ந்து நீங்களும் பதட்டப்படாதீங்க. ஏய், நிலா என்ன சின்ன பண்ண இந்த கல்யாண மண்டபத்துல காணாம போறதுக்கு? அவதான் சரியான அரட்ட மன்னியாச்சே. अबे यार कुड़िया चार टाइम्स पेशी कर पा ना पहुँच तेरी पाते अबे नाले साथ साथी कुटी डर निंगे ये रंगा कल्याण ना पुण्य कहीं नहीं टाइम्स लामा इन्हें नंगा इधर ले अबे परे तुम्हर तना आका कल्याण ने रेडी है वरवाना माँ सर सरी कत्ता दनी इरमा ना पहुँच पाते डर ना निंगे लार उंगे रंगा सरिया इधर भाई अप आकाश तमी तेड़ी पाकरेन सलिर कारे
அவ இங்க தாண்டி எங்கயாச்சும் சுத்திக்கிட்டு இருப்பா. நீ உட்காரு, வா வா உட்காரு, ரெடி ஆவு, பொறு, நீ சீக்கிரம் ரெடி பண்ணி விட. டேய் ஆண்டாள் அம்மா தான் கால் பண்றாங்க. ஹலோ, அந்த நிலாவுக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சா? இல்லம்மா, இன்னும் மயக்கத்துல தான் இருக்கா. நீங்க எப்பமா இங்க வருவீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த கல்யாணம் நின்னுடும். அதுக்கு அப்புறம் நான் அங்க வரேன். சரிங்கம்மா. நான் வர்ற வரைக்கும் அவளை மயக்கத்திலேயே வச்சிருங்க. நீங்க சொன்னாலும் சொல்லனாலும் நாங்க அவளை மயக்கத்துல தான் வச்சிருக்கோம். ஏனா என்ன நீங்க எதுக்கு கடத்துறீங்க? யார் கடத்த சொன்னது? என்ன விட்டுருங்க, அப்படி இப்படின்னு கேட்டு புலம்பி எங்களை சாவடிப்பா. கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நேரம்தான். அதுக்கப்புறம் அவளே சாகத்தானே போற. அது வரைக்கும் பொறுமையா இருங்க. சரிங்கம்மா. சரி, நான் அப்புறமா கூப்பிடுறேன். பாட்டி, போன்ல யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? அது நேற்று நைட்டு சொன்னேன்ல, பெங்களூர்ல ஸ்நேகிதி ஒருத்தி உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்னு. அவகிட்ட தான்ப்பா பேசிக்கிட்டு இருந்தேன். இப்போ எப்படி இருக்காங்களா? இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா? ரெண்டு நாள் கழிச்சு முடிஞ்சா நேர்ல வந்து பாக்குறேன்னு சொன்னேன். சரி பாட்டி. பாட்டி, நீங்க நிலாவை பாத்தீங்களா? நிலாவா? சொல்லுங்க பாட்டி, நிலாவை பாத்தீங்களா? நான் ஏன்ப்பா அவளை பார்க்க போறேன்? அவதான் என்ன மதிக்கிறதே இல்லையே. சரி, நீ அவளும் ஒரே ரூம்ல தானே இருந்திருப்பீங்க? அப்புறம் ஏன் என்கிட்ட வந்து கேக்குற? இல்ல பாட்டி, நைட்டு நிலா என் கூட தூங்கல. அப்படியா? ஒருவேளை தென்றல் ரூம்ல தூங்கியிருப்பா. நீ அவகிட்ட கேட்டு பாத்தியா? நான் ஆல்ரெடி தென்றல் கிட்ட பேசிட்டேன் பாட்டி. நிலா தென்றல் ரூம்லயும் தூங்கலையா? போன் வேற ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. காலையில இருந்து நிலாவை யாருமே பார்க்கல பாட்டி. எப்படிடா பார்க்க முடியும்? அவளை தான் நான் நைட்டி கடத்திட்டேனே. அவளை நான் கடத்தினதே இந்த கல்யாணத்தை நிறுத்ததானே. அதுக்கான நேரம் இப்ப ஆரம்பமாயிடுச்சு. இந்த விஷயத்தை நான் இன்னும் ஊதி பெருசாக்கணும். தென்றல் பதட்டமாகி அவளாவே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவா. எனக்கும் அதானே வேணும். பாட்டி, என்ன யோசிக்கிறீங்க? இல்ல ஆகாஷ், நீ சொல்றதெல்லாம் கேட்டா எனக்கே பதட்டமா தான் இருக்கு. சரி வா, எதுக்கும் திரும்பவும் போய் தென்றல் கிட்டயே கேட்டு பார்க்கலாம். சரி பாட்டி, வா. த்துக்கு நாழி ஆயிடுத்து, மாப்பிள்ளை அழிச்சிட்டு வாங்கோ. என் ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இரு. மணமேடைக்கு போ. வாழ்த்துக்கள் சித்து. தேங்க்ஸ் ஆண்டி. கூட்டிட்டு போ சித்து.
இப்போ இந்த நிலாவோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. ஜெனரல், நீ இப்ப கல்யாண பொண்ணுடி, எதுக்கு தேவையில்லாம பதட்டப்படுற? நிலா இங்க தான்டி எங்கயாச்சும் இருப்பா. அவளை தேடிதான் அப்பாவும் ஆகாஷமே போயிருக்காங்கல்ல. பாரு எப்படியும் அவளை இப்ப கூட்டிட்டு வந்துருவாங்க. நீ பதட்டம் இல்லாம நிம்மதியா இரு. அப்பா, நிலா எங்க? நானும் மண்டபம் முழுக்க தேடி பார்த்துட்டேம்மா, அவளை எங்கேயுமே காணோம். ஆகாஷ், என்னாச்சு? நிலாவ பாத்தீங்களா? அவ எங்க இருக்கா? தெரியலையே தென்றல். தென்றல், நீ எதுக்கும் கவலைப்படாத. நிலா இங்கேதான் எங்கேயாவது இருப்பா. அவ வந்துருவா தென்றல். நீ ரெடி ஆயிட்டேனா மடமேடை கிளம்ப. என்ன ஆகாஷ், அவ தங்கச்சிய காணும்னு பதட்டத்துல இருக்கா? நீ ரொம்ப சாதாரணமா மணமேடைக்கு போன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? இல்ல பாட்டி, நிலா இங்கதான் எங்கேயாவது இருப்பா. இரு ஆகாஷ், எனக்கு என்னமோ போன் பொண்டாட்டி ஏதோ ஒரு ஆபத்துல மாட்டிக்கிட்டாளோன்னு தோணுது. எதுக்கும் எல்லாரும் போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் போய் கொடுத்துடலாமா? ஏங்க, என்னங்க பேசுறீங்க நீங்க? நாங்களே பதட்டத்தில் இருக்கோம், நீங்க வேற போலீஸ் அதுன்னு டென்ஷன் பண்றீங்க. நான் நல்லது சொன்னா கூட உங்க யாருக்குமே பிடிக்காதே. எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தா எனக்கே குழப்பமா தான் இருக்கு. ராத்திரியில இருந்து இப்ப வரைக்கும் நாம யாருமே நிலாவை பார்க்கல. ராத்திரி இந்த ரூம்லயும் தூங்கல, ஆகாஷ் ரூம்லயும் தூங்கல. பத்தாததுக்கு இப்ப வரைக்கும் அவ போன் சுவிட்ச் ஆஃப்லயே இருக்கு. இதெல்லாம் யோசிக்கிற போது அவ ஏதோ ஒரு ஆபத்துல இருக்கான்னு தான் தோணுது. அதனாலதான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாமான்னு கேக்குறேன். இதுக்கு மேல உங்க இஷ்டம். அம்மா, போய் பொண்ணு அழைச்சிட்டு வாங்க. சரிங்க ஐயா. முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சா, பொண்ணு ஐயர் கூட்டிட்டு வர சொன்னார். சுகந்தி, நீ போய் தென்றலை கூட்டிட்டு வா. அப்பா, நிலாக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. பேசாம இவங்க சொல்ற மாதிரி நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம்ப்பா. இதத்தாண்டி நானும் எதிர்பார்த்தேன். நீ போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க உடனே உன் தங்கச்சியை கண்டுபிடிச்சிருவாங்களா என்ன? உன் தங்கச்சி எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கவே போலீஸுக்கு ஒரு மாசம் ஆயிடும். நீயும் உன் குடும்பமும் அவளை தேடி நாள் கணக்கில் அலைய வேண்டியதுதான். அதுக்கு இடையில எப்படியும் நான் அவளை கொண்டுடுவேன். அப்புறம் அவ பொண்ணுதான் உங்களுக்கு கிடைக்கும். சோபு நடந்த வீட்டுல கல்யாணம் நடக்க ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடும். அது மட்டும் இல்ல, உன் தங்கச்சி இறந்த துக்கத்துல நீயும் செத்துடுது. தன் பையன் ஆசைப்பட்ட பொண்ணை கட்டி வைக்க முடியலையேங்கிற துக்கத்துல சாரதாவும் செத்துடுவான். எனக்கு அதுதானே வேணும். அப்பா சொல்லுங்கப்பா, எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குப்பா. வாங்கப்பா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். நிலாவை நினைச்சு உன்ன மாதிரி நானும் பதட்டத்தில் தான் இருக்கேன். இருந்தாலும் உன்னோட கல்யாணம். என்னப்பா பேசுறீங்க நீங்க? எனக்கு என் தங்கச்சியை விட என் கல்யாணம் தான் முக்கியமா? நிலாவை என் கண்ணால பார்த்ததுக்கு அப்புறமா தான் என் கல்யாணமே நடக்கும். உணர்ச்சி வசத்துல ஏதாவது சொல்லிட்டு இருக்காத தென்றல். நிலாவுக்கு எதுவும் ஆயிருக்காது, அவ வந்துருவா தென்றல். அவ இங்கதான் எங்கேயாச்சும் இருப்பா, வந்துருவா. நீ மணமேடை கிளம்பிடி. அம்மா இல்ல, நிலா வந்ததுக்கு அப்புறமா தான் நான் மணமேடையிலேயே உட்காருவேன். நிலா இப்ப ஏதோ ஆபத்துல இருக்கான்னு எனக்கும் தோணுது.
இருந்தாலும் அதை உறுதியாக சொல்ல முடியல. நிலாவை பத்தின குழப்பத்தில் தென்றல் கல்யாணத்துக்கு எந்த தடங்களும் வந்துடக்கூடாது. சாரதாமா குறிச்ச நேரத்தில் இந்த கல்யாணம் நடந்தே தீரணும். அப்பதான் அவங்களுக்கு நிம்மதி, தென்றல் சத்துவுக்கு நிம்மதி. இப்போதைக்கு தென்றலை சமாதானப்படுத்தி எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்திடலாம். சித்து தென்றல் கழுத்துல தாலி கட்டின அடுத்த நிமிஷமே நம்ம நிலாவை தேட ஆரம்பிச்சிடலாம். தென்றல், நீ அனாவசியமா பதட்டப்படாத. அவ ஒன்றும் விவரம் இல்லாத பொண்ணு இல்லை. அவ இங்கேதான் எங்கேயாவது இருப்பா. வா, நீ முதல்ல போய் மனமேடையில் உட்கார். நான் நிலாவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு போறேன். கிளம்பு தென்றல், மனமேடைக்கு வா. ஆகாஷ், நிலா எங்க இருக்கான்னு தெரியாம அவ எப்படிடா மனமேடைக்கு போவா? பாட்டி, நீங்க சும்மா இருங்க பாட்டி, நிலா வந்துருவா. தென்றல், நீ முதல்ல கிளம்பு. ஆமாம்மா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள உன்னோட கழுத்துல தாலி ஏறணும்மா. நீ மனமேடைக்கு கிளம்பு தென்றல். ஐயரு பொண்ணு அழைச்சிட்டு வர சொன்னாரு. ஆ ஆ, ரெடி ரெடி. இதா தென்றல். இப்ப நீ மனமேடைக்கு கிளம்பலாம். கூட்டிட்டு போங்க இவள. வா. தென்றல் கிளம்பு. தென்றல், நிலா வந்துருவா. நிலா, நிலாக்கு என்னாச்சு தென்றல்? அவளுக்கு ஒன்றும் அவளை காலையிலேருந்து நிலாவை தென்றல் பார்க்கவே இல்லையா, அதான் கொஞ்சம் பதட்டத்தில் இருக்கா. வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் அவளை மனமேடை கூட்டிட்டு போங்க. தென்றல், நிலா வந்துருவாம்மா, நீ சந்தோஷமா மனமேடைக்கு போ. வா தென்றல். தென்றல் கிளம்பு. தென்றல் கிளம்பு. தென்றல், டைம் ஆயிட்டே இருக்கு. அக்கா வா, அக்கா போலாம். வா வா தென்றல். நிலா எங்க இருக்கான்னு நான் இன்னொரு தடவை மண்டபம் முழுக்க தேடி பார்த்துட்டு வந்துடுறேன். சரிப்பா. நல்லா தேடு ஆகாஷ். நீ எப்படிதான் தேடினாலும் நிலா கிடைக்கவே மாட்டா. அவ வராம தென்றல் தன் கழுத்துல தாலியே வாங்கிக்க மாட்டான். மொத்தத்துல இந்த கல்யாணம் நடக்க போறது இல்ல. கல்யாணம் நடக்காத சோகத்துல சாரதாவும் தென்றலும் என் முன்னாடி கண்ணீரோட கூனி குறுகி நிக்க போறாங்க. நான் அவங்கள பார்த்து சந்தோஷமா ரசிக்க போறேன். சாரதா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்த. நல்லா இரு தென்றல். மனமேடைக்கு போ.